Good morning to all. Welcome to Maxwell Income. Today we are going to introduce the numbers 13 to 15. 13 to 15. So adoda numbers vandu eppadi namma vandu therinjikkalam. So numbers vandu 1 3 idu vandu or 1 potta or 3 potta this is called 13. Okay va. So idu ones nu sollom. Ethni ones irukku 3 ones irukku. இதுக்கு டென்ஸ் அவமணி டென்ஸ் ஆகியார் ஒன் டென் ஒன் டென்னை வந்து பார் ஒன் ஒன்னாக போட்டு எப்படி பண்டல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் டென் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு பண்டல் ரெடி பண்ணணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் போட்டாச்சா மேக்கிங் பண்டல் ஒன் பண்டல் ஒன் டென் தான் இருக்கா ஒன் டென் போட்டாச்சு. ஓகேவா யூனிட்ஸில் எத்தனை இருக்கு ஒன்ஸில் எத்தனை இருக்கு த்ரீ இருக்கு அப்போ த்ரீ ஒன்ஸ் போடணும் ஒன் டூ த்ரீ. ஓகேவா ஸோ திஸ் இஸ் கால் தேர்ட்டின் திஸ் இஸ் கால் தேர்ட்டின். ஒரு ஒன் டென் இருக்கு ஒரு த்ரீ ஒன்ஸ் இருக்கு ரெண்டு சேர்ந்தது தான் என்னது தேர்ட்டின். இது வந்து ஒன் த்ரீன்னு படிக்கக்கூடாது தேர்ட்டின். திஸ் நம்பர் இஸ் கால்டு தேர்ட்டின். ஓகேவா அதே போல் நெக்ஸ்ட் நம்பர் வந்து தேர்ட்டின் ஆஃப்டர் ஃபோர்டீன் ஒன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம் த்ரீ வந்து ஃபோர் ஆயிடுச்சு. ஓகேவா அந்த டென்ஸ் வந்து அப்படியே இருக்கு. ஓகேவா ஃபோர்டீன் என்ன போய் ஹவு மெனி டென்ஸ் ஆர் ஹியர் ஒன்லி ஒன் டென். அப்போ ஒரு பண்டல் பண்ணலாம். ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஓகேவா மேக் இட் பண்ணி. ஓகேவா யூனிட்ஸ் எத்தனை இருக்கு ஃபோர் இருக்கு ஃபோர் ஒன்ஸ் அப் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகேவா அண்டர்ஸ்டாண்டா. நெக்ஸ்ட் நம்பர் போகலாமா ஃபிஃப்டீன். நெக்ஸ்ட் நம்பர் ஃபிஃப்டீன் ஒன் போட்டு ஃபைவ் போட்டால் திஸ் இஸ் கால்ட் ஃபிஃப்டீன். ரெண்டும் சேர்ந்து ஒரே நம்பர் நியூமரல்ஸ் ஃபிஃப்டீன் சொல்லுவாங்க. இது இப்போ நம்ம நம்பர் நியூமரல் ஃபிஃப்டீனுக்கு மார்க் அவுட் பண்ணால் பண்டல் எதுன்னு பண்ணோம் ஒன் டென் இருக்குது ஒரே ஒரு டென் தான் இருக்கு. அப்போ ஒரு பண்டல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேக் இட் பண்ண. அப்புறம் யூனிட்ஸ் எதுவும் இருக்குது ஃபைவ் இருக்கு ஃபைவ் போட்டுடலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகேவா அண்டர்ஸ்டாண்டா. இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க ஒன்ஸ்ல இருக்கு பாருங்க த்ரீனா த்ரீ ஒன்ஸ் இருக்கும் ஒரு பண்டல் ஒரு த்ரீ ஒன்ஸ். இங்க பாருங்க ஒரு பண்டல் ஒன் டென்னு ஃபோர் ஒன் டென்னுக்கு ஒரு பண்டல் போட்டிருக்கோம் ஃபோருக்கு ஃபோர் ஒன்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது ஒன் டென்னு ஒரு ஃபைவ் ஒன்ஸ் ஒன் டென்னுக்கு ஒரு பண்டல் போட்டிருக்கோம் ஃபைவ் ஒன்ஸுக்கு ஃபைவ் ஒன்ஸ் தனியாக ரைட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நிமிஷம் நீங்கள் செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு அடிஷன் பண்ணுறது சப்ட்ராக்ஷன் பண்ணது ஈஸியாக பண்ணலாம். அதுக்காக நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இங்கே வந்து பண்டல்ஸும் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செய்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அதே போல் நீங்கள் மற்றதெல்லாம் செய்யணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காவ பண்டல் கொடுத்துருந்தாவே என்னன்னா கண்டிப்பாக டென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு டென்ஸ் இருக்குது ஒன் டென்னு தான் இருக்குது இதில் எத்தனை இருக்குது ஒன் டென்னு தான் இருக்குது. அப்போது ஒன்று போட்டுங்க. யூனிட்ஸ் இருந்து தான் பாருங்கள் இருந்ததுனாக்கா ஒன்று இருந்தால் ஒன்று போடுங்க டூ ஒன்ஸ் இருந்தால் டூ ஒன்ஸ் போடுங்க எதுவுமே இல்லை ஜீரோ போடுங்க எதுவுமே இல்லைன்னா ஜீரோ போட்டுணும். புரியுதுங்களா டென்ஸில் வந்து ஒரு பண்டலாக ஒரு பண்டல் ஒன் போட்டுக்கு இங்கே வந்து யூனிட்ஸில் வந்து ஒன்று இருக்குது அப்போ ஒன்று இருக்குது அப்போ இங்கே த்ரீ இருக்குது ஃபைவ் இருக்குது டூ இருக்குது இங்கே எதுவுமே இல்லை ஃபோர் ஃபோர் ஒன்ஸ் இருக்குது இங்கே. ஓகே ஒரு பண்டல் ஃபோர் ஒன்ஸ் இங்கே பண்டல் மட்டும் இங்கே ஒரு பண்டல் டூ ஒன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் நியூமரல்ஸ் இங்கே நான் எழுதிப்பேன் லெவன். ஸோ ஒரு டென்னு ப்ளஸ் ஒன்று லெவன் இது எப்படி நான் எழுதினா அதே போல் நீங்கள் அதர் சம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதே போல் நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஈஸியாக. தேங்க்யூ.